சீரகம் வந்து இனிஷியலி ஆரம்பிச்சது வந்து இயற்கை மேல ரொம்ப நேசம் இருக்கிறவங்களால ஆரம்பிச்ச ஸ்டோர் தான் இது. ஆர்கானிக்ன்றது ஒரு நியூலி காயின்டு வேர்டு தான். உணவு பழக்கங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பழக்கங்கள் தான். இப்போ ஆர்கானிக்னு சொல்லி அதுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் வேர்டு கொடுத்து விலை வச்சு செல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்மியான இடத்துல விவசாயங்கள் பண்ணுறதுனால அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இட்ஸ் ஜஸ்ட் ஹைப் இன் த மார்க்கெட் வெரி ஹை அப்படின்னு. பட் இங்கே கிடைக்கிற குவாலிட்டி இதை சாப்பிட்றதுனால நம்மளோட ஆரோக்கியம் என்ன ஆகுது அப்படிங்கிறத உணர்ந்தாங்கன்னா ஸ்லோலி தே ஸ்டார்ட் ஷிஃப்டிங். ஒரு ஒரு பொருள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிஹைண்ட் தட் நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கும். எங்களோட டீம் ஆஃப் பீப்புள் அங்கே போய் பார்த்துட்டு இது ஜெனியூனாக இருக்கா ஒத்தென்டிக்காக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்ட் பயங்கரம். இயற்கை சார்ந்த உணவுகள் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளோட மனசு நம்ம உடம்பு ஆரோக்கியம் எப்படி மேம்படுது அப்படின்னு நாளடைவில் புரிதல் வந்தது. ஸ்கேம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது. ஐ டோன்ட் வாண்ட் கமெண்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லா டைமும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் 24/7 அவைலபிள். இப்போ நம்ம ஸ்டோரில் ஒன்லி இந்த மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. நேச்சுரல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சரியான விதமான சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. ஷீ அண்ட் அ டீம் பிகேம் த மீடியம் ஃபார் இட். அப்படி தான் உருவாச்சு இந்த வென்ச்சர். ஒருத்தங்க வந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட முறை. பிளெயின் வாட்டராக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபியூஸ் பண்ணி விஜஸ் கிட்ட மக்களுக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிட்றது மூலமாக ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் மோர் தென் 5000 ஃபேமிலிஸாவது கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை உணவை சார்ந்து கண்டிப்பாக மாறியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவு பண்ணுற மணியை வந்து பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் இட் ஹியர் அண்ட் பிரிங் அ சேஞ்ச் இன் தேர் ஹெல்த். இட்ஸ் அ வெரி வெரி வெல்கமிங் திங். பட் த ப்ராக்ரஸ் இஸ் ஸ்லோ பட் வெரி வெரி பாசிட்டிவ்லி இட் இஸ் ஹேப்பனிங். டியவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சீரகம் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்போட கோஃபவுண்டர் சாந்தி மேம் கூட தான் இன்னைக்கு நம்ம இருக்கும். அவங்ககிட்ட இந்த ஷாப் பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம்மா, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஓகே, நான் இந்த ஷாப்புக்குள்ளே வரும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் கிடைச்சது எனக்கு. இந்த சீரகம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது, இந்த சீரகம் பற்றி இன்னும் ப்ரீஃபாக எங்களுக்கு சொல்ல முடியும். இந்த சீரகம் வந்து ஒரு வேல்யூ பேஸ்ட் ஸ்டோர். ஓகே, இதோட ஃபவுண்டர் வந்து கௌரி. ஓகே, அவங்களோட இனிஷியேட்டிவால தான் இவ்வளோ பெரிய ஒரு வெஞ்சர் உருவாச்சு. ஓகே, கௌரி வந்து என்னோடய நீஸ். ஓகே, ஸோ ரெண்டு பேரும் வேல்யூ பேஸில் வி ஆர் வெரி கனெக்டட். ஓகே, ஸோ வேல்யூஸ் பொறுத்து ஆப்ரேட் பண்ணதுனால வி ஆர் ஏபிள் டு ஒர்க் டுகெதர் வெரி வெல். ஓகே, ஸோ அவங்களோட தேடுதலால் தான் இது உருவானது. ஓகே, ஸோ இனிஷியலி அவங்களோட வெல்பீயிங்காக நிறைய நேச்சுரல் ஃபார்மர்ஸை தேடி போயிருந்தாங்க. ஓகே, ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக, நிறைய ஹெல்த் ரீசன்ஸ்க்காக. ஓகே, தென் ஷி கேம் டு நோ அபவுட் நேச்சர்னா என்ன. ஓகே, அதோட கனெக்டிவிட்டி என்ன, நம்ம எவ்வளோ ஃபார் அவே வி ஆர் லிவிங் ஃப்ரம் நேச்சர். இயற்கை சார்ந்த உணவுகள் வந்து நம்ம டெய்லி அன்றாட உணவில் வந்து சாப்பிட்றதுனால நம்மளோட மனசு நம்ம உடம்பு ஆரோக்கியம் எப்படி மேம்படுது அப்படின்ற நாளடைவில் புரிதல் வந்தது. ஸோ அதை சார்ந்து நிறைய தேடி போகும்போது தான் இயற்கை விவசாயம் கூட தொடர்பு ஏற்பட்டு இந்த ஜேர்னியில் வர ஆரம்பித்தாங்க. ஓகே, அப்புறம் நேச்சுரல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சரியான விதமான சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஒரு சரியான மீடியம் இல்லாமல் இருந்தது. ஸோ ஷீ அண்ட் அ டீம் பிகேம் த மீடியம் ஃபார் இட். ஓகே, ஸோ அப்படி தான் உருவாச்சு இந்த வெஞ்சர். மெயின் மதர் ஸ்டோர் வந்து நம்மளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கு. அங்கே ஒரு 6 வருஷமாக இருக்கும். ஓகே, சென்னையில் ஒரு 2 இயர்ஸாக பிரான்ச் அவுட் ஆகிப்பாங்க. ஓகே ஓகே, நான் ஸ்டார்டிங் எடுத்தோடனே கடையை பற்றி கேட்டுட்டேன். உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் எங்களுக்கு. எனக்கு பிஸ்னஸ்ன்றது சின்னதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு டூ தட். பட் எனக்கு ஒரு லேட்டர் இன் மை ஏஜ் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதுவும் சீரகம் மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிற ஒரு ஸ்டோர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஐ ஃபீல் வெரி வெரி ஹானர்ட். இயர் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். ஐ அம் ஹோம் மேக்கர். ஓகே, ஸோ ஐ வாஸ் மச் இன் டு நிறைய தேடுதல் இருந்தது லைஃப்ல. ஓகே, ஸோ அப்படி தான் வி ஆல் காட் கனெக்டட் இன் டு திஸ் வேல்யூஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்கானிக்கை தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி மக்களுக்கு வந்து இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வர கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி? வி டெல் தம் அபவுட் வாட் இஸ் ஆர்கானிக். ஓகே, ஆர்கானிக்ன்றது ஒரு நியூலி காயின்டு வேர்டு தான். இந்த உணவு பழக்கங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து
ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பழக்கங்கள் தான். மேன் சிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தான் இருந்தது. இப்போ ஆர்கானிக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் வேர்ட் கொடுத்து நிறைய விலை வச்சு செல் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வி டெல் தெம் இது இட்ஸ் நத்திங் டு பி ஃபேன்சிஃபுல் அபவுட் இட். இது நம்ம தாத்தா பாட்டி உணவு பழக்கம் தான். இது ஸ்லோலி உங்கள் லைஃப்பில் வந்து அடாப்ட் பண்ண பாருங்கள். இந்த உணவு பழக்கங்களை வர வர உங்களோட ஆரோக்கியம் எப்படி மேம்படுது அப்படின்றத நீங்களே உணர்வீங்க அப்படின்றத வீல் கன்வே டு தெம். இப்போ மோஸ்ட்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா தே மோர் ஹெல்த் கான்ஷியஸ் அபவுட் இட். பட் ஆர்கானிக்ன்றது ஒரு பெரிய ஹைட் டுவர்டாக ஆகிட்டு. இப்போ அதான் அவங்ககிட்ட கேட்கலான்னு வந்து ஆர்கானிக்னாலே வந்து அது ரொம்ப அந்த ஷாப்பில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. அது உண்மைதானா? கொஞ்சம் ட்ரூ தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்னென்னா இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நம்மளுக்கு விளைச்சல் நடக்கிற இடம் வந்து ரொம்ப குக்கிராமங்களில் தான் நடக்குது. அண்ட் அதிகப்படி இடத்துல நடக்கலை. இப்போ தான் இந்த மாதிரி ரிவைவ் ஆகி வர ஆரம்பிக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்களில் தான் இருக்கும். ஸோ எல்லாரையும் ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் கம்மியான இடத்துல விவசாயங்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஹைட் இன் த மார்க்கெட் வெரி ஹை அப்படின்னு. பட் இங்கே கிடைக்கிற குவாலிட்டி, இது சாப்பிட்றதுனால நம்மளோட ஆரோக்கியம் என்ன ஆகுது அப்படின்றத உணர்ந்தாங்கன்னா ஸ்லோலி தே ஸ்டார்ட் ஷிஃப்டிங். நீங்கள் வரும்போது பார்த்த வெளில வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தீங்க, அவங்களோட சோர்ஸ் எந்த மாதிரி மேம், எங்கேருந்து நீங்கள் இதெல்லாம் கொண்டுட்டு? நம்ம சோர்ஸ் வந்து மெயின்லி கோயம்புத்தூர்லேருந்து வரும். ஓகே, கோயம்புத்தூர், சேலம், அதுக்கப்புறம் ஊட்டி. ஓகே, அண்ட் கர்நாடகாவில் வந்து ஃபியூ வெஜிடபிள்ஸும் வாங்கி போனோம். ஓகே, நீங்கள் இங்கே சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போது இது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்குல்ல கண்டிப்பாக, அது எப்படி இருந்தது மேம்? நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களோட மோட்டிவ் எப்பவும் என்ன இருக்கும் அப்படின்னா வி வில் ஆல்வேஸ் கண்டக்ட் ஒர்க் ஷாப்ஸ் ரெகுலர்லி மந்த்லி ஒன்ஸ். ஓகே, வில் ஷேர் அவர் ஐடியாஸ் அபவுட் மில்லட்ஸ், ரைஸ், அதோட பாரம்பரியம் என்ன, எதனால நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் வந்து நம்ம சாப்பிடணும், மில்லட்ஸ் ஏன் சாப்பிடணும், என்ன ஆகும் அவங்களோட ஆரோக்கியம், இதெல்லாம் சார்ந்து பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ரிசெப்டிவாக இருப்பாங்க. அது போக வந்து அவங்களுக்கு பாரம்பரிய விளையாட்டோட முக்கியத்துவம் லைக் பல்லாங்குழி, தாயம், பம்பரம், அதெல்லாம் வி வில் டீச் தெம். ஓகே, எதனால பார்த்து அதெல்லாம் இங்கே வச்சுருந்தீங்க? ஓகே, எஸ். ஸோ அந்த விளையாட்டுகள் எல்லாம் மறந்து வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வி ஜஸ்ட் ரீக்ரியேட் ஆல் தீஸ் தெம். ஆக்சுவலாக இது ஒரு அமேசிங்கான இது ஐடியா தான். இந்த ஐடியாவுமே அவங்களோட நீஸ் தான். எஸ், நீஸ். அவங்களோட இனிஷியேட்டிவ் தான். ஷி வில் டூ ஆல் தீஸ் தான். ஆக்சுவலாக இன்னொன்று கேட்கணுன்றதை, நாங்கள் உள்ள வரும்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு தண்ணி கொடுத்தீங்க இன்ஃபியூஸ்ட் வாட்டர் சொல்லிட்டு, அது அதோட ஐடியாவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே ஆர்கானிக்காக தான் கொடுத்துட்ருக்கீங்களா? எஸ், ஒருத்தங்க வந்தாங்கன்னா தண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட முறை, வாழ்க்கை முறை. ஸோ அதை பின்பற்றணுன்றதுக்காக தண்ணி கண்டிப்பாக எல்லாருக்குமே வில் சர்வ் தெம். அண்ட் பிளெயின் வாட்டராக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபியூஸ் பண்ணி விஜஸ் கிட்டு. ஓகே, எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். தில் கம் அண்ட் ஆஸ்க் அஸ் த ரெசிபி அண்ட் தில் டேக் இட். நானும் இப்போ அதை கேட்கலான்னு வந்தேன். ஆக்சுவலாக டேஸ்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுதான் நம்ம போகும்போது கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலாக சீரகம் அப்படிங்கிற பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேம். அது ஆக்சுவலாக ஒரு ஸ்பைஸோட நேம் நம்ம ஓகே, அது போயிடுவோம். பட் அது ஷாப்புக்கே நீங்கள் சீரகம் வச்சுருக்கு. சீரகம் என்ற பேர் சூஸ் பண்ணதும் கௌரி தான் சூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ சீரகம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிங் ஆஃப் ஸ்பைசஸ். இந்தியன் உணவுகளில் வந்து சீரகம் இல்லாத உணவே இருக்காது. தட் எய்ட்ஸ் யுவர் டைஜஷன்ஸ். இங்கே இருக்கிற உணவுகளையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஹார்மனி நம்ம உடம்புல உருவாகும். பிகாஸ் மருந்து இல்லாமல் எந்த வித பெஸ்டிசைட்ஸோ கெமிக்கல்ஸோ இல்லாமல் வர உணவுகளை நம்ம நாள்தோறும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட இன்டர்னல் ஹார்மனி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் முன்னோர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நோய் இல்லாமல் சீரும் சிறப்பமாக இருந்தாங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் சீர் ப்ளஸ் அகம் சீரகம் அப்படின்னு உருவாச்சு. சீரகம் வந்து வேல்யூ பேஸில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு? வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது வி ஆர் தமிழ்நாடு'ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்டோர் இன் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது. நம்ம ரெண்டு ஸ்டோர்லேயுமே எந்த பிளாஸ்டிக் பேக்கிங்ஸும் இருக்காது, எல்லாமே ப்ரௌன் கவர் பேக்கிங்ஸ் தான் வச்சுருப்போம். அண்ட் பாட்டில்ஸில் தான் பேக் பண்ணி அப்பப்போ தேவையாக இருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அண்ட் பிஃபோர் ஒரு ஃபார்மர்ஸ்ட் இருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நாங்கள் பர்சனலாக போய் ஃபார்ம் விசிட் இருக்கோம். ஓகே, ஒரு 3 days ஃபார்மர்ஸ் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சாயிலோட ஃபர்டிலிட்டி என்ன, அவங்க இயற்கை முறையில் என்ன மாதிரி உரங்கள் போடுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க சுற்றி இருக்கிற ஃபார்ம் லேண்ட்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வில் ஸ்டார்ட் ப்ரொக்யூரிங் ஃப்ரம் தெம். அப்படி உருவான டீம் தான் ஒரு 155 ஃபார்மர்ஸ் டீம் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிஹைண்ட் தட் நிறைய ரிசர்ச்சஸ் இருக்கும். ஓகே, அதர் திங் இஸ்
எங்களோட ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து எங்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது எப்படின்னா ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ஓகே வி ரீக்ரியேட் அவர் ஓன் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் இங்கே, லைக் மசாலாஸ் பிக்கிள்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஹெல்த் மிக்சஸ் இருக்கும். ஓகே. இது வந்து வெளியே யார்கிட்டையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறதில்ல, நாங்களே எங்கள் டீம் ஆஃப் பீப்புள் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஒரு உமன் என்டர்பிரனர்ஸ் வச்சு ஷீ இஸ் டூயிங் இட் ஃபார் அஸ். அங்கேருந்து அவங்களுக்கு எல்லாமே எல்லாமே அங்கேருந்து இங்கே வந்துடும். மேம், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் என்னென்னா ஆர்கானிக் ஷாப்னு போட்டிருக்கோம், பட் வந்து மற்ற இடத்துல கிடைக்கிற அதே இதுதான் கிடைக்கும். ஏன்னா ஆர்கானிக் ஷாப்னால் இங்கே பார்க்க மாட்டாங்க, உள்ளே போயிட்டு அங்கே ஃபார்மர்ஸ் வந்து என்ன ஃபெர்டிலைசர் அதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறது செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்து ஆர்கானிக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சின்ன ஸ்கேம் நடக்கிற மாதிரி நிறைய பேர் வெளில பேசிக்கிறாங்க, அது உண்மைதானா அப்படிங்கிறது? ஸ்கேம் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஐ டோன்ட் வாண்ட் கமெண்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ், பட் வாட் வி ஆர் டூயிங் வி கேன் ஷேர் இட். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி ப்ராடக்ட் ஃபார்மர்ஸ்ட்டு ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபார்ம் விசிட் போவோம். நீங்கள் அங்கே ஃபார்ம் விசிட் போனாலே வந்து சாயிலோட ஃபர்டிலிட்டி, அதோட ட்ரைனஸ், அதோட வளமையெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களோட குடவுன் போய் விசிட் பண்ணுவோம், அங்கே என்ன மாதிரி நேச்சுரல் மெனியூஸ் இருக்குது அப்படின்றத போய் செக் பண்ணுவோம். அங்கே மாட்டு சாணத்தால் பண்ண உரம் இருக்கும், அப்புறம் பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் அந்த மாதிரி சில உருவான உரங்கள் தான் அங்கே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் மேன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மி, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் வருவாங்க. விளைச்சல் வந்து எதிர்பார்க்கறத விட கம்மியாக தான் வரும். ஓகே. ஸோ இட் வில் பி சீசனல். இப்போ உங்களுக்கு எல்லா டைமும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் 24/7 அவைலபிள். இப்போ நம்ம ஸ்டோரில் வந்து ஒன்லி இந்த மந்த் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர் அவைலபிளாக இருக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஓகே. அப்போ தான் அந்த சீசனல் ஃப்ரூட் அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா சீசனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உணவு உட்கொண்டாதான் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும், செரிமானம் சீராக இருக்கும். ஓகே. பட் நம்ம இப்போ இருக்க மக்கள் வந்து எல்லாமே நமக்கு எப்போவுமே கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குது, நம்ம எல்லாமே வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்படியே ஒரு க்ரௌட் போயிட்டுருக்காங்க, இந்த சைட்லேயும் சேஞ்ச் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாற்றத்தை எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப வெல்கமிங் அண்ட் பாசிட்டிவ் சேஞ்ச் தான். பிகாஸ் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவு பண்ணுற மணியை வந்து பீப்புள் ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் இட் ஹியர் அண்ட் பிரிங் அ சேஞ்ச் இன் தேர் ஹெல்த். ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி வெல்கமிங் திங், பட் த ப்ராக்ரெஸ் இஸ் ஸ்லோ, பட் வெரி வெரி பாசிட்டிவ்லி இட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு இந்த ஷாப்பும் பார்த்துட்டு உங்கள் பர்சனல் லைஃப்பும் மெயின்டைன் பண்ணுறீங்களா, அது எப்படி மேம்? எஸ் மை இனிஷியலி கம்மிங் இன் டு இட் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஐ டோன்ட் டினை தட். சேஞ்ச் ஆஃப் திங்ஸ் ஃபார் ஃபேமிலிக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஃபேமிலி சப்போர்ட்டிங் மீ வெரி வெல். தே ஆர் அட்ஜஸ்டிங் டு த சேஞ்ச் பிகாஸ் இங்கே நடக்கிறத பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் அ மியர் ஒரு ஆர்டினரி ஸ்டோர் கிடையாது. வி ஆர் ஷேரிங் மெனி வேல்யூஸ் டு பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் லைக்கிங் இட். உணவு வந்து நல்லபடியான உணவு வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. நாங்கள் ஒரு கனெக்டிங் பிரிட்ஜாக இருக்கும் பிட்வீன் த ஃபார்மர்ஸ் அண்ட் பீப்புள்னு அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தே செட்டில் டவுன் நோ அண்ட் தே ஹெல்ப் மீ வெரி வெல் இன் தேர் ஓன் வே, வாட் எவர் தே கேன் தே ஹெல்ப் மீ வெரி வெல். இதை பார்த்துட்ருக்க பெண்களுக்கு அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? நீங்கள் பெண்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க, பட் ஜென்ரலி திஸ் வில் அப்ளை ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனி திங் வி மென் ஆர் ஃபீமேல் டூ சம்திங் தட் இஸ் கனெக்டிங் டு யுவர் ஹார்ட், தட் யூ ஹேவ் சம் வேல்யூ இன் டு இட், தட் ஹேஸ் சம் மீனிங். நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட்ஃபுல்லாக இல்லை, உங்களுக்கு கனெக்டிவாக இல்லைன்னா மேபி யூல் மேக் மணி, பட் கொஞ்ச நாள் கழித்து யூல் ஃபீல் யூனோ கைண்ட் ஆஃப் வெரி லோன், ஒரு மாதிரி ஒரு சேட் ஃபீலிங் இருக்கும். ஸோ எனி திங் யூ டூ பி இட் வெதர் அ பிஸ்னஸ் ஆர் அ டான்ஸிங் கெரியர் ஒரு ஆக்டிங் கெரியர் ஒரு ஐடி ஃபீல்ட், எனி திங் டூ எனி திங் தட் இஸ் கனெக்டிங் டு யுவர் ஹார்ட், அதில் சம் மீனிங், ஆட் சம் மீனிங் இன் டு இட், வேல்யூ இன் டு இட். அது பண்ணும்போது கண்டிப்பாக லைஃப் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு இடத்துல மணியும் பார்க்கணும், ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கணும், அப்போ தான் லைஃப் நிறைவாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைமிங். நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச்.